ஏ ஹாய், வெல்கம் டு ஷர்மிஸ் வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா டவலோட பாத்ரூம்குள்ள இருந்து வெளில வர அப்படின்னு பாக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க, டூத் ப்ரஷிங் சேலஞ்ச் தான் பண்ண போறேன். நானே அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? எஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு சேலஞ்ச். இதை இந்த சேலஞ்சை வந்து நான் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கேன், இருந்தாலுமே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே, இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணலாமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அந்த சேலஞ்ச். எதனால் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் பட் ப்ரஷ் பண்ண மறந்துட்டேன். சரி, ரொம்ப நாளாகவே டூத் ப்ரஷிங் சேலஞ்ச் கேட்டுட்ருக்காங்களே, ஓகே ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. என்னென்னா டூத் ப்ரஷிங் சேலஞ்சில் பிக் ஃபோம்லாம் வரைக்கும் சரி பார்த்துடலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவோடு நான் வந்து இந்த சேலஞ்சை பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோட டவலில் வந்து என்னோடய ஹேரை ராப் பண்ணிட்டு தான் இந்த சேலஞ்சை பண்ணணும். என்ன இந்த சேலஞ்சில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவல் வந்து நமக்கு கீழே வந்து விழாமல் இந்த சேலஞ்சை எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். பிகாஸ் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது பண்ணுவோம் இல்லையா, இந்த டவல் வந்து நமக்கு கீழே விழாமல் இருக்கிறது தான் இந்த சேலஞ்ச். ஓகே, சேலஞ்சுக்குள்ளே போயிடலாமா? பயமாகவும் இருக்குது, பயமாலாம் இல்லை, என்னன்னா எனக்கே ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால இந்த சேலஞ்சை ரொம்ப நாளாகவே நான் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி நான் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, எப்போவுமே டெய்லி மார்னிங் ஏஞ்சோடனே ப்ரஷ் பண்ணிடுவேன் பட் இன்றைக்கி வந்து நான் ப்ரஷ் பண்ண மறந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டேன். சரி, இந்த டூத் ப்ரஷிங் சேலஞ்ச் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஓகே, சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டவலை வந்து நான் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஜிஜோ வெட் ஹேரில் இருந்தால் கூட நமக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும், பிகாஸ் ஹேர் ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ல, அதனால நிற்கும். இப்போ எனக்கு ஹேர் ட்ரையாக இருக்கிறதுனால பயமாகவும் இருக்கு, எந்த க்ளப்பும் யூஸ் பண்ணல நான். இதை செக்யூர் பண்ணுறதுக்கு நான் எதுவும் க்ளப்லாம் யூஸ் பண்ணல. ஸோ நான் வந்து டவல் ராப் பண்ணிட்டேன். எஸ் ஓகே, எந்த க்ளப்பும் இல்லை, பார்த்துட்டிங்களா? அகெயின் பார்த்துக்கோங்க, நான் க்ளப்லாம் எதுவும் போட்டு செக்யூர் பண்ணல, அப்படியே தான் நான் விட்டுருக்கேன். ஓகே, எஸ் இதுதான் என்னோட ப்ரஷ். இப்போ நான் இதில் வந்து டூத் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறது கோல்கேட் ப்ரஷ், கோல்கேட் பேஸ்ட். இது வந்து ப்ரஷ் பேஸ்டோட விளம்பரம்னு நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட் சேலஞ்ச். யூஸ்வலி நான் இவ்வளோலாம் வந்து பேஸ்ட்டை வச்சுக்க மாட்டேன், பிகாஸ் பிக் ஃபோம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ பேஸ்ட் வச்சுக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் பேஸ்ட் வச்சுருவேன், ஏன்னா எனக்கு பிடிக்காது. ஓகே, எனிவேஸ் என்ன பண்ணுறது, இது நம்ம சேலஞ்சாக பண்ணும்போது பண்ணி தானே ஆகணும். எஸ், இப்போது சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம். இது எதுக்கு இங்கே விட்டுருக்கேன்னா, இப்படி தொடச்சிக்க. எஸ், ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். யூஸ்வலாகவே கொஞ்சம் பேஸ்ட் வச்சாலே ஐயோ, இவ்வளோ பேஸ்ட், இவ்வளோ ஃபோம் உள்ளேயும் போக விடாமல் தடுத்துட்டாச்சா? உள்ளேயும் போக விடாமல் அந்த அந்த ஃபோம் எல்லாம் அப்படியே இங்கேயே வச்சுட்டு இருந்தேன், உள்ளே போகலை. பண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு. ஓகே, ஃபுல்லாக வந்து கூகுள் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு, உள்ளே எந்த பேஸ்ட்டும் இல்லை. எஸ், இந்த சேலஞ்சை நான் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்குமே ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க, இது ஜஸ்ட் அ சேலஞ்ச். ஓகே, சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக இந்த சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப நல்லா கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு சட்டன் ஞாபகம் வந்துச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரெஷ் பண்ண மறந்ததுனால எனக்கு சரி அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இதே மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் இந்த சேலஞ்ச் வேண்டாம், இதே மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் சேலஞ்சில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ், சார்மில் பபாய். சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். பபாய்.